வர சார். இல்லை சார், அவனை விட முடியாது சார். அவன் இன்ஸ்பெக்டர் நடு ரோட்டில் ஓட விட்டான். ஆமாம் சார், ரிமாண்ட் பண்ணியாச்சு. டேய் முட்டாள், உன் லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்த்தியாடா. இனி அப்பா அம்மாக்கு யாராக இருக்காங்க? அந்த பொண்ணு ஒன்று ஏமாத்திட்டா அதுக்கு நீ அவளை கொலை பண்ணுவா? நீ வா பஞ்சு. டேய் போட. ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடி அறுத்து வச்ச வந்தேன்டா. இப்படி ஒரே நாள் அழிச்சிட்டு ஃபீவர் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கு. எப்படி எப்படி திடீர்னு? ஃபீவர்னால தான் சீஜர்ஸ். இருந்தாலும் மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சீஜர் அட்டாக்கு ரொம்ப சிவியராக தான் இருக்கு. அதனால ஓரல் செக்ரீஷன் ஆஸ்பிரேட் ஆயிடுச்சு. லங்ஸில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிருக்கு. அதனால ஆஸ்பிரேஷன் நிமோனியா வந்திருக்கு. அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டானாரே, ஆனா நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஐ திங்க் திஸ் டைம் வி ஆர் லூசிங் ஹிம். ஹி சிங்கிங். மீரா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. I feel so helpless, Nareen. இன்னும் எத்தனை நாள் டாக்டர்? 3 to 6 months. I'm sorry.
தூங்கிட்டானா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இருந்த ஷோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு மீரா. இருந்தனங்க எல்லாம் வித்துட்டோம். எப்படியோ அந்த பொண்ணு ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய நஷ்டேட்ட எல்லாம் கொடுத்தாச்சுல. அடுத்த வாரம் உனக்கு சர்ஜரி வேற இருக்கு மீரா. அடுத்த வாரம் சமாளிச்சிடலாம். கையில இன்னும் ஒரு வளையல் இருக்குல்ல. அப்பா, நான் மட்டும் ஏன்பா இப்படி பிறந்தேன்? டேய், என்னாச்சு உனக்கு? உனக்கு என்னடா குறிச்சல்? நீ ஹீமேண்டா? சும்மா இதை சொல்லாதீங்கப்பா. நீங்க என்ன சீட் பண்ணாதீங்கப்பா. நான் யூஸ்லெஸ் பா. உன் கூட படிக்கிற பசங்க யாராவது ஒரு மாதிரி மேக்ஸ் போடுவாங்களா? டேய், உன் ஸ்கூல்ல எப்பவுமே நீ தானடா ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாம் மாரத்தான் ரேஸ்ல ஓடுறாங்க, என்னால முடியாதுல்ல. பரவாயில்லப்பா, என்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனாலும் எல்லாரும் ஓடுறப்ப எனக்கு அருகே வரும். என்னடா